ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி ரிமெண்ட்ஸ் த ஹெல்ப் ஆஃப் யூடியூப் சென்ஸ். நோ சம்திங் நியூ திரையதை தெரிந்து கொள்வோம். வழங்குபவர் உங்கள் நான். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திரத்துக்காக போகிறான ஒருத்தர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா சுப்ரமணிய சிவா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படினா சுப்ரமணிய சிவா சுப்ரமணிய பாரதியாரும் ஒன்று தானா அப்படிங்கிற மாதிரி. பட் ரெண்டு பேருமே வேறு வேறு அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ இந்த சுப்ரமணிய சிவா எங்கே எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 அக்டோபர் 1884 வந்து இவர் பிறந்திருக்காருங்க. இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா சென்னையில் தான் பிறந்திருக்காரு. இவங்க குடும்பம் வந்து எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வெல் செட்டில்டு குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு நல்ல குடும்பமாக தான் இருக்குது. பண கஷ்டம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு இல்லாத குடும்பமாக தாங்க இருக்குது. இவருக்கு வந்து ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க குடும்பத்துக்கு பண கஷ்டம் அப்படிங்கிற விஷயமா வருது. எப்படி இருந்தால் இவருக்கு 9 வயசு இருக்கும்போது அந்த பண கஷ்டம் அப்படிங்கிற விஷயமா வருது. அந்த பண கஷ்டத்தால் என்ன ஆகுதுனா, இவங்க வீட்டில் இவரை படிக்கிறது கூட காசு இல்லாமல் ஒரு நிலைமைக்கு வராங்க. உடனே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்தில் வந்து இலவசத்தில் சாப்பாடும் போடுறாங்க, படிப்பும் சொல்லித்தராங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னா இவர் வந்து திருவனந்தபுரத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் அவர் கொஞ்ச நாள் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து வீட்டில் கொஞ்சம் காசு வந்தக்கப்போ மறுபடியும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே சேர்க்குறாங்க. அப்பயே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பயே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுருந்தாங்க அவர். பட் அவர் யாரும் பாஸ் ஆக முடியல. இருந்தாலுமே அவருக்கு வந்து அந்த இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் எல்லா நாலேஜுமே அவருமே வளர்த்துக்கிட்டாருங்க. இந்த மாதிரி அவர் படிச்சுட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படுறாரு. இந்த மாதிரி விடுதலைக்காக எல்லா இடத்துலையும் போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுமே விடுதலைக்காக போராடலாமே அப்படிங்கிற விஷயத்த வந்து கையில் எடுக்கிறாரு. இவருமே ஏகப்பட்ட இடத்துல போய் விடுதலைக்காக போகிறாரு. ஏகப்பட்ட இடத்துல இவர் போய் பேசுகிறாரு. இவர் வந்து எல்லா இடத்துலையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதான் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தெரியும், விடுதலைக்காக போகிறான்னு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவரையுமே அதே மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இவரோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் சோகமான வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சொல்கிறேனே கேளுங்களேன். அதாவது இந்த மாதிரி போராடிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதாவது ஆங்கில அரசுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்காது. ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு எதுக்காக போராடிட்டு இருக்கான் அப்படின்னா அது எப்படி யாருக்காச்சும் பிடிக்குமா? அதே மாதிரி தான் ஆங்கில அரசும் இருந்துச்சு. அவங்களுக்குமே நம்ம சுப்பிரமணிய சிவா வந்து சுத்தமாக பிடிக்கல. பட் நம்ம சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதுவும் இவருக்கு கிடைச்ச டீச்சர் ஒருத்தர் தாங்க இவருக்கு வந்து எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னா பாரதியார் தான். ஸோ பாரதியார் தான் இவருக்கு டீச்சராக இருந்திருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க பாரதியார் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. பட் பாரதியார் தான் இவருக்கு டீச்சராக இருந்தது. என்ன பண்ணுறா அப்படின்னா, அவருக்கு இந்த நாட்டை பற்றி எல்லா விஷயமும் சொல்லித்தராரு. ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அப்படின்னு எல்லா விஷயமே சொல்லித்தராரு. இவருமே எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இவருக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டாக யார் கிடைக்கா அப்படின்னா, வேவுசி சிதம்பரம் யார் கிடைக்கிறார். வேவுசி சிதம்பரம் அப்படின்னா நீங்கள் வேறு யாருன்னு வச்சுக்காதீங்க, நம்ம வேவுசி தாங்க. கப்பல் ஒட்டிய தமிழன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவரே தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பதிலாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிரில் ஒரு கப்பல் கம்பெனியை ஆரம்பிச்சு விட்டார்ல, அவரே தான். அவருக்கும் இவருக்கும் வந்து ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அரெஸ்ட் ஆனாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஜெயிலேயுமே இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்துச்சு அப்படின்றாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, கோர்ட் வாசலில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடச்சாங்க இப்படின்னு பல விஷயங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுவோம் நடந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமும் இவர் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட ஜெயிலுக்கு இவரையுமே வந்து மாற்றிட்டு தான் இருக்காங்க. ஏகப்பட்ட ஊரில் இவர் ஜெயிலில் மாற்றி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் தான் இவருக்கு ஒரு நோய் வருது. என்ன நோய் அப்படின்னா லெப்ரஸி அப்படிங்கிற ஒரு நோய் வருது. லெப்ரஸியா அது என்ன பண்ண நோய் அப்படிங்கிறீங்கன்னா, தொழு நோய் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய பேருக்கு உடம்புல ஒரு சில இடத்த பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு மாதிரி நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த லெப்ரஸி அப்படிங்கிற ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நோய் தான் இவருக்குமே வருது. அந்த காலத்தில் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தொற்று நோயாக தான் இருக்குது. அதாவது இவர் வந்து எல்லாருமே அதுக்கப்புறம் எப்படி பார்க்குறாங்கன்னா, இவர் வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி நோய் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் தொட்டிடும் அப்படிங்கிறது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருந்தாலுமே இவர் வந்து கொஞ்ச நாள் அவர் உடம்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் என் நாட்டுக்காக நான் வந்து போராட தான் செய்வேன், நான் வந்து திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் ஆங்கிலேய அரசுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இந்த நோய் இருக்குது, அதனால் அந்த இடத்துல யாரும் சேரக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இருந்தாலுமே சுதந்திரத்துக்காக தான் இவர் போடுறாரு. அதனால் இவர் பின்னாடியே 4-5 பேர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இவர் பின்னாடியுமே ஒரு 4-5 பேர் எப்பயுமே சப்போர்ட்டுக்கு இருந்தாலுமே. அதுக்கப்புறமும் இவருக்கு வந்து ஒரு ஆப் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து ஒரு தொற்று நோய் இந்த லெப்ரஸி அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து எங்கே போகிறாரா எல்லாத்துக்குமே இது வந்து தொற்றிடும். ஆனால் இனிமேல் வந்து இவர் எங்கே போனாலுமே ட்ரெயின் யூஸ் பண்ணக்கூடாது, பஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இவர் வந்து வேணால் நடந்தே போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவருமே என்ன நடந்து போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஓன் உட்காந்து ஒப்பாரலாம் வைக்கல. இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, நான் வந்து நடந்து போயினாலும் என் நாட்டுக்கான பிரச்சாரத்தை நான் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எங்கே போனாலுமே நான் என் நாட்டுக்காக விடுதலை, என் நாட்டுக்கு விடுதலை கடைசி ஆகணுங்கிறக்க நான் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசி வாழ்க்கை முடிகிற வரைக்குமே அவர் வந்து நடந்துகிட்டே தாங்க இருந்தார். நடந்து போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அதுக்கப்புறமும் அவர் உடம்பு வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லி வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாரு. அதுக்கப்புறமும் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே சரியாக கொடுக்க வேண்டியது தான். பட் ஆங்கிலேய அரசு வந்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அந்த சரியாக கொடுக்கல அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து இறந்துட்டார் 1925 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து இன்னொருத்தருக்கும் பிறந்த நாளாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா, திருப்பூர் குமரன். ஸோ திருப்பூர் குமரன் அப்படின்னு சொன்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
அதாவது நம்ம நேஷனல் ஃப்ளாகை கையிலேயே வச்சுட்டு இறந்து போனாரே. ஸோ அவரே தான், அவருமே வந்து கிட்டத்தட்ட இப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குமே கொஞ்சம் அகிம்சை அந்த மாதிரி போராட்டங்களை தான் போகணும் அப்படிங்கிற ஆசை தான். பட் என்னாச்சு, கடைசியில் அவருமே இறந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க நம்ம போராட்ட சுதந்திர வீரர்கள் அப்படின்னு, நம்ம எல்லாருமே இவங்களும் அந்த அளவுக்கு யாரும் கண்டுக்கிறது இல்லை, ஃபைட்டர்ஸை யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஸோ இதுக்கப்புறமாச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் கொஞ்சம் கண்டுக்கலாம் அப்படிங்க, அவங்களே ஞாபகம் வச்சு அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆச்சு வைக்கலாம்ல, அதுக்காக தாங்க இந்த வீடியோவே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ண கலப்பட இருக்கும், அதே ப்ரெஸ் பண்ணிங்க உங்களுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் அப்படின்னு வரும், பக்கத்தில் பெல் ஐக்கான் ஃபார்ம் ஆகும், அதே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஆல் பிரச்சனை அப்படின்னா அதை நீங்கள் ஆல் அப்படிங்க ஆப்ஷன் தான் போகிற இடம் நோட்டீஸ் பண்ண இருந்தோம். ஸோ நான் போகிற இடங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டு அடுத்தது உங்களை சந்திக்கும் முறை உங்களோட இருந்து உங்கள் நான்.